Hello friends, welcome back to our channel. Saturday morning, weekly 5 days வந்து நல்லா work பண்ணதால Saturday morning வந்து நான் லேட்டா தான் எந்திரிப்பேன். So எந்திரிக்கவே 8 o'clock ஆயிடுச்சு. So 5 நாள் work பண்ணிட்டு திரும்பி morning ஹரிபரியா எனக்கு வேலை செய்ய கொஞ்சம் பிடிக்காது. அதனால லைட்டா வந்து சமைக்கலாம் அப்படினு பார்க்கும்போது 9 o'clock குள்ளே சாப்பிடணும், 9:30 குள்ள. சரி, வெயிட்டும் கொஞ்சம் ஏறின மாதிரி இருக்குது, அதனால் நம்மளால் கம்ப்ளீட்டாக டயட்டும் இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் வந்து கிராஜுவலாக குறைக்கலாம் அப்படின்னு நான் ராகி கஞ்சி இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி கஞ்சி தான் வச்சேன். ராகி கஞ்சி வச்சு ஒரு கிளாஸ் குடித்தாச்சு. சரி, குடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வேலைனா அது கிச்சன் கிளீனிங் தான். என்டையராக 5 days நம்ம வேலை செஞ்சாலும் 1 weekend தான் வந்து நம்ம கம்ப்ளீட் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுவோம். கிச்சன் எப்பவுமே நீட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கே, அங்கே நின்று வேலை செய்கிறதுக்கே பிடிக்கும். அதனால் கிச்சனில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஹெவியாக இருக்குது. நேற்றுனா ஒன்றுமே, ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணுறோம், கோவிலுக்கு போவோம், வீக்கெண்டுன்றதுனால நிறையா செஞ்சதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ மார்னிங்கே எடுத்து போட்டுட்டேன். எடுத்து போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டு கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கு தான் ஒரு பெரிய வேலை. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன். அப்புறம் தான் வந்து வீட்டெல்லாம் கூட க்ளீன் பண்ணுவேன். ஸோ பாத்திரம் தேய்ச்சி முடிச்சுட்டு அந்த வெயிலில் வந்து 1 or 2 hours அப்படியே வச்சிருவேன். ஏன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகிட்டு சன்லைட்டை பட்டு கொஞ்சம் வெயில் வந்து நல்லா பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் தான் எடுத்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து உள்ளே அடுக்கி வைக்க முடியும். அதனால் நீ வெயிலே இரு அப்படின்னு சொல்லி 2 மணி நேரம் அங்கேயே விட்டுருவேன். விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோ இங்கே சைடில் இருக்க டைல்ஸு, நம்மளுடைய டைல்ஸு, கிச்சனில் இருக்க விண்டோ, அப்புறம் கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்னு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அகைன் வந்து தண்ணி போட்டு நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ட்ரையாக துணி வச்சு திரும்பி என்டையராக ஒரு நல்லா தொடச்சிடுவேன். ஏன்னா தொடச்சதுக்கப்புறம் திரும்பி துடைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி மிட்டு போயிருந்தால் கூட அதுவும் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிட்டு வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கே எனக்கு 1 hour ஆகிடுச்சு. நான் நினைக்கிறேன் டைம் 11 மணி இருக்கும்னு. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு சமைக்கவே நமக்கு தோணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து கென்டையராக கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி டைம் 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பாத்திரம் தேய்ச்சினா ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கப்பில் காஃபி போட்டேன். பிகாஸ் எனக்கு டெய்லி மார்னிங் காஃபி குடிக்கிற ஹேபிட்டே கிடையாது. அதனால் 11 o'clock மட்டும் எப்போயாவது எனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சமாக காஃபி குடிப்பேன். குடிச்சிட்டு நம்ம இன்றைக்கி என்ன சமையல் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ கொஞ்சம் பயிர் வகைகள் சேர்த்துக்கிட்டு அதுவும் உடம்பு காராமணியும் கத்திரிக்காவும் போட்டு குழம்பு, அப்புறம் பீன்ஸ் பொரியல். பீன்ஸை வந்து நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது இதெல்லாம் வந்து கிச்சன் குயின் மாஸ்டர் செஃப்ல தான். அது ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு தனி செப்பரேட் வீடியோ போடுறேன். அப்புறம் பருப்பு ரசம், இதுதான் என்னுடைய சாட்டர்டே ஒர்க். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி